உங்களுக்காக கொடுத்த வேத வார்த்தை. யோவான் 16:14 அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இயேசுவுக்குள் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆம், கண்டித்து உணர்த்துவார். ஆனால் யாரை? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இயேசுவை அறியாதவர்களை, உலகத்தாரை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் நீங்கள் உலகத்தார் அல்லவே. அப்படி என்றால் சபைக்குள் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? சபைக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து அறிவிப்பதினால் இயேசுவை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வேலையே இயேசுவிடத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்று தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இயேசுவிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்து அதில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை அறிவிப்பார் என்று உள்ளது. பிரியமானவர்களே, 1 Corinthians 2:12 வாசிக்கிறோம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். எதையெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இலவசமாக பெற்றுக் கொண்டீர்கள் என்பதை உங்களுக்கு விளக்கி காட்டுவதுதான் ஆவியானவருடைய வேலையாகும். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்குள் இருந்து எடுத்து நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அதனால் இதெல்லாம் இருக்கிறது என்று அறிவித்து புரிய வைப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆபிரியமானவர்களே, எதையெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை காட்டுவதுதான் ஆவியானவருடைய வேலையாகும். இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் என்னவெல்லாம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்படி தேவனுக்கு முன்பதாக சென்று அவருடைய நாமத்தில் நாம் கேட்கிற பொழுது நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், இல்லை என்று சொன்னால் நாம் ஜெபிக்க அறியாது இருக்கிற பொழுது அது எப்படி நாம் ஜெபிப்பது, சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது சத்தியத்தை எப்படி புரிந்து கொள்ளுவது என்பதையெல்லாம் நமக்கு விளக்கி காண்பிப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார், சகலத்தையும் அவர் சொல்லுவார், சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளுவது என்பதை அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்குள் அவர் அதிகமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் என்பதை நீர் தெளிவாக எங்களுக்கு அறிவித்து எங்களை பலப்படுத்தி வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு நீர் முன்கூட்டியே சொல்லி எங்களை எதிர்காலங்களை எங்களுக்கு நீர் காண்பித்து எங்களை மகிழ்விக்கிறவர் நீர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் எங்கள் இருதயத்திற்குள், எங்கள் சரீரத்திற்குள் நீர் இருந்து கிறிஸ்து இயேசுவை குறித்து, அவர் எங்களுக்கு வைத்து சென்ற அந்த ஆசீர்வாதங்களை குறித்து எங்களுக்கு விளக்கி எங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்காக உங்கள் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள், எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மீட்டு இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக உம்முடைய ஆவியையே நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்துகிறீரே, உமக்கு கூடா கூடி நன்றி. அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த சத்தத்தை யாரெல்லாம் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிறவளை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, அவர்கள் நெருக்கத்திலிருந்து நீர் ஒரு விடுதலையை கொடுத்துருளுங்க. உன்னுடைய மகிமையை நீர் விளங்கச் செய்யுங்க. உன்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி நீர் அவர்களை பாதுகாத்துடுங்க. இந்த நாளை உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி.
நீரே எங்களை வழி நடத்தும், கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர்கள் தேவைகள் என்னவா இருந்தாலும் நீர் அதை சந்திப்பீராக சுவாமி. நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுங்கி நிற்கிற வேதனையோடு நிற்கிற பிள்ளைகளை இந்த காலை வேளையிலும் இன்று தேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக மாறட்டும் என்று சொல்லி, உடைய அளவில்லாத கிருபையும் சமாதானமும் இப்பொழுதே உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லியும் உம்மிடத்தில் நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது நிமித்தமாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.